வணக்கம். மீண்டும் பத்திரிகைகளோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி. என்றும் தாயகத்திலிருந்து வெளியாக கூடிய உதயன் வெலம்புரி தினக்குரல் மற்றும் ஈழ நாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்க போகின்றோம். இன்று 23 மே மாதம் 2022 திங்கட்கிழமை. இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும். இலங்கையை பொறுத்தவரையிலே இன்றைய தினம் காப்போத்த சாதாரணதர பரீட்சை இடம்பெற இருக்கிறது. எனவே இன்றைய நாளிலே அவ்வாறு பரீட்சை எழுதக்கூடிய மாணவர்களை வாழ்த்துவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் போர் கற்றுத்தந்த பாடத்தை பயன்படுத்தி கிட்டத்தட்ட 30 போர் காலத்திலே எங்களுடைய கல்வியை நாங்கள் இழந்து விடவில்லை. எனவே அந்த பாடங்களை எங்களுடைய வாழ்விலே எடுத்துக்கொண்டு எங்களுடைய இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் எங்களுடைய பரீட்சைகளை சிறப்பாக எழுத வேண்டும் என்கின்ற விடயங்களை வலியுறுத்தி கொண்டு பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் இன்றைய தினம் மிகவும் ஒரு பொறுப்பான நாளாக இருக்கிறது. நேரத்தோடு பரீட்சைகளுக்கு செல்ல வேண்டிய தேவைகளிலே அவர்கள் இருக்கிறார்கள். எனவே நேற்றைய முன்தினங்களிலே இளைஞர்கள் இதற்காக தயாராக இருக்கிறார். வீதிகளிலே இருக்கக்கூடிய அல்லது நிற்கக்கூடிய பாடசாலை மாணவர்களை தங்களுடைய வாகனங்களிலே ஏற்றி செல்ல இளைஞர்கள் தயாராக இருக்கிறார்கள். எனவே இந்த நேரத்திலே பாதுகாப்புகளை உறுதிப்படுத்த பெற்றோர்கள் இந்த வாகனத்திலே தங்களுடைய பிள்ளைகளை ஏற்றி விடுகிறோம் என்கின்ற விடயங்களை குறிப்பாக இலக்க தகடுகளுடைய இலக்கங்களை பெற்றுக்கொள்வது சிறப்பானதாக அமையும். பொது போக்குவரத்துகளிலே பயணிக்கக்கூடிய மாணவர்கள் குறிப்பாக தங்களுடைய நேரத்தோடு சென்று அந்த போக்குவரத்துக்கான இடத்தை பெற்றுக்கொள்வது சிறந்ததாக அமையும். அதே நேரத்தில் பொது போக்குவரத்தை பயன்படுத்தக்கூடிய பயணிகள் பாடசாலை மாணவர்களுக்கு இன்றைய தினம் முன்னுரிமை கொடுப்பது சிறந்ததாகவும் அமையும். எங்களுடைய வீட்டிலே சிறுவர்கள் இருக்கும் பட்சத்திலே அல்லது பரீட்சார்த்திகள் இருக்கும் பட்சத்திலே நாங்கள் எவ்வாறு செயற்படுவோம் என்பதை மனதில் கொண்டு ஏனைய மாணவர்களுக்கு இடம் விட வேண்டியவர்களாக நாங்கள் இருக்கிறோம். அரசு தெரிவித்திருக்கிறது, காலம் தாழ்த்தி வரக்கூடிய மாணவர்களுக்கும் பரீட்சை எழுதுவதற்கு அனுமதி வழங்கும்படி அல்லது வழங்குவோம் என்று அரசு தெரிவித்திருக்கிறது. இருப்பினும் நேரத்தோடு சென்று பரீட்சை எழுதுவது சிறந்ததாக அமையும். எனவே இந்த இக்கட்டான காலத்திலே அனைவரது கையிலும் இவ்வாறான பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இவற்றை நாங்கள் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் இன்றைய நாட்டு நிலைமை தொடர்பாக பத்திரிகைகள் இவ்வாறான செய்திகளை தாங்கி வந்திருக்கிறது என்கின்ற விடயங்களை பார்க்க இருக்கிறோம். முதலிலே உதயன் பத்திரிகை. உதயன் பத்திரிகையினுடைய தலைப்பு செய்தியாக அமைந்திருப்பது, பொருளாதார நெருக்கடி தீர புலம்பெயர்ந்த தமிழர்களின் உதவிகளை எதிர்பார்க்கிறோம். பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அழைப்பு என்று தலைப்பிடப்பட்டிருக்கிறது. நாட்டின் தற்போதைய பொருளாதார நெருக்கடியை, குறிப்பாக உணவு நெருக்கடியை போக்குவதற்கு புலம்பெயர்ந்த தமிழ் மக்களின் உதவிகளை நாம் எதிர்பார்க்கிறோம். இவ்வாறு பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்தார். கொழும்பிலே செய்தியாளர் ஒருவருக்கு செவ்வி வழங்கியிலே அவர் இந்த விடயங்களை தெரிவித்திருக்கிறார். நாடு தற்போது இருக்கக்கூடிய இந்த நிலைமையிலே மிகப்பெரிய உணவு நெருக்கடியை எதிர்நோக்கி இருக்கின்றோம். இந்த நிலையில் வெளிநாடுகள் சர்வதேச அமைப்புகளின் உதவிகள் மட்டுமல்ல புலம்பெயர் தமிழ் மக்களுடைய உதவிகளையும் எதிர்பார்க்கிறோம். மக்களுக்கு உதவுவதற்காக சில குழுக்களை நியமித்துள்ளோம். அந்த குழுக்களுடன் தொடர்புகளை ஏற்படுத்தி எவரும் உதவிகளை செய்யலாம். வெளிநாட்டில் இருப்பவர்கள் மாத்திரம் அவர்கள் மாத்திரமல்ல உள்நாட்டில் இருப்பவர்களும் உதவிகளை செய்ய முடியும் என்று ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக புலம்பெயர் தமிழர் அமைப்புகளுக்கு தற்பொழுது ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய கோடபாய ராஜபக்ஷ அவர்கள் பதவியேற்றதும் தடைகளை ஏற்படுத்தியிருந்தார். அவ்வாறு தடைகள் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய அந்த புலம்பெயர் தமிழர்களுக்குரிய தடைகளை விலக்கும் பட்சத்திலே இவ்வாறான உதவிகள் சீராக கிடைக்கும் என்கின்ற விடயங்களையும் புலம்பெயர் மக்கள் ஒரு தொடர்ச்சியாக வலியுறுத்தி வரக்கூடிய நிலையில் அது தொடர்பான விடயங்கள் பேசப்படவில்லை. இவ்வாறான விடயங்கள் தெரிவிக்கப்பட்டு வருகின்றன. எரிபொருள் வழங்கலிலே முன்னுரிமையால் நேற்றைய தினம் முரண்பாடு ஏற்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். யாழ்ப்பாணம் உட்பட வடக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் பரீட்சைகளுக்கு கடமைகளுக்காக செல்லக்கூடியவர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையிலே பெட்ரோல்கள் வழங்கியமையால் பொதுமக்கள் முரண்பட்டிருக்கக்கூடிய சம்பவங்கள் நேற்று பதிவாகியுள்ளன. அதேவேளையில் பலாலி வீதியில் திருநெல்வேலி பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய எரிபொருள் நிரப்பு நிலையம் ஒன்றிலே ஊழியர்களுடன் போலீசாருடனும் முரண்பட்டிருக்கக்கூடிய ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பரீட்சை கடமைகளுக்கு செல்வோர் தமது அடையாள அட்டைகளை காண்பித்து முன்னுரிமை அடிப்படையில் பெட்ரோலை பெற்றுக்கொள்ள முடியும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அதே போன்று மாணவர்களின் பரீட்சை அனுமதி அட்டையை காண்பித்து பெற்றோரும் பெட்ரோலை பெற்றுக்கொள்ள முடியும் என்று அறிவித்திருக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு அமைவாக வழக்கில் இருக்கக்கூடிய எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் முன்னுரிமை அடிப்படையிலே பெட்ரோல்கள் வழங்கப்படும் போது அங்கு நீண்ட நேரமாக காத்திருந்த பொதுமக்கள் எரிபொருள் நிரப்பு நிலைய பணியாளர்களுடன் முரண்பட்டிருக்கிறார்கள். இதனையடுத்து சில எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு போலீஸ் மற்றும் விசேட அதிரடிப்படையினருடைய பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இதனிடத்தில் எரிவாயு வாகனம் முற்றுகையிடப்பட்டிருக்கிறது. 110 பேருக்கு அந்த எரிவாயு விநியோகம் செய்யப்பட்டும் இருக்கிறது.
வவுனியாவிலே அமைந்திருக்கக்கூடிய பலநோக்கு கூட்டுறவு சங்க வளாகத்திலே எரிபொருள் சிலிண்டர் வாகனத்தை மக்கள் முற்றுகையிட்டமையால் 30 பேருக்கு வழங்கப்பட இருந்திருக்கக்கூடிய அந்த எரிபொருள் சிலிண்டர்களானது 110 பேருக்கு வழங்கப்பட்டதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் நேற்று இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த சம்பவம் தொடர்பிலே வவுனியாவைச் சேர்ந்த மக்களுக்கு மாதம் ஒரு முறை எரிவாயு சிலிண்டர் கிடைப்பதற்கு வசதியாக குடும்ப அட்டைக்கு அவற்றை விநியோகிப்பதற்கு மாவட்ட செயலக கூட்டத்திலே தீர்மானிக்கப்பட்டிருந்தது. வவுனியா மாவட்டத்திலே வசிக்கக்கூடிய வேறு இடங்களைச் சேர்ந்தவர்களுக்கு புரிதொரு நடைமுறையினூடாக வழங்க முடிவெடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையிலே வவுனியாவிலே 8 இடங்களில் முகவர்கள் ஊடாக எரிவாயுவை நேற்று வழங்குவதென தீர்மானிக்கப்பட்டிருந்தது. குடும்ப அட்டையுடன் சென்று மக்கள் அதனை பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையிலேயே இவ்வாறான ஒரு சம்பவம் பதிவாகி இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதனிடத்திலே தமிழக மக்களுடைய உதவி இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழக அரசினுடைய இலங்கைக்கு நன்கொடை வழங்கக்கூடிய அந்த முயற்சியானது தமிழக அரசு என்பதை மறைத்து இந்திய அரசு என்று அங்கே பெயர்கள் ஒட்டப்பட்டு வழங்கப்பட்டதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்தியாவால் நன்கொடை வழங்கப்படும் 2 பில்லியன் இலங்கை ரூபாவுக்கும் அதிகமான பெருமதி வாய்ந்த மனிதாயமான உதவி பொருட்கள் இலங்கை அரசிடம் கையளிக்கப்பட்டிருப்பதாகவும் 9,000 மெட்ரிக் டன் அரிசி 50 மெட்ரிக் டன் பால்மா மற்றும் 25 மெட்ரிக் டன்னுக்கும் அதிகமான மருந்து பொருட்கள் அடங்கிய கப்பல் நேற்று நாட்டை வந்தடைந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இந்த கப்பலை ஸ்டாலின் அவர்கள், அதாவது தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கொடியசைத்து அனுப்பி வைத்திருந்தார். இருப்பினும் அங்கே ஒட்டப்பட்டிருந்தது தமிழக மக்களுடைய உதவி என்று சொல்லி ஒட்டப்பட்டிருந்தது. அது மாறாக இந்திய உதவி என்று மாற்றப்பட்டு வழங்கப்பட்டிருக்கிறது. இனப்பிரச்சனை தீர்ந்திருந்தால் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டிருக்காது. முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகாவினுடைய சுடலை ஞானம் என்று தலைப்பிடப்பட்ட ஒரு செய்தி தரப்பட்டிருக்கிறது. தேசிய இனப்பிரச்சினைக்கு அரசியல் தீர்வை கண்டிருந்தால் நாட்டினுடைய பொருளாதார பிரச்சினை இந்தளவு தூரத்துக்கு சென்றிருக்காது என்று முன்னாள் ஜனாதிபதி தெரிவித்திருக்கக்கூடியதான செய்தி தரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக எமது ஆட்சி காலத்திலே தீர்வை வழங்க நாம் முன்னெடுத்த நடவடிக்கைகளை ஒரு பக்கத்திலே விடுதலை புலிகளும் மறுபக்கத்திலே அவற்றை எதிர்கட்சியினரும் குழப்பி அடித்தார்கள். அதன் பின்னர் தீர்வை வழங்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருந்தன. நல்லாட்சி அரசின் காலத்தில் கூட தீர்வு சம்பந்தமான விடயங்கள் முன்னேற்றகரமான நகர்களில் இருந்திருந்தாலும் இறுதிக்கட்டத்தை அடைய முடியாமல் போய்விட்டது. இதற்கு நல்லாட்சி அரசிலே அங்கம் வகித்திருந்த சகலரும் பொறுப்பு கூற வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். இதே நேரத்திலே முன்பக்க செய்திகளிலே எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளருடைய வீடு எரிக்கப்பட்டிருக்கிறது. அன்றாதபுரத்திலே இந்த சம்பவம் பதிவாகியிருக்கிறது. குறிப்பாக அந்த உரிமையாளருடைய வீடு நேற்று முன்தினம் இரவு விஷமிகளால் தீ வைத்து எரிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அவரது எரிபொருள் நிரப்பு நிலையத்துக்கு வந்திருக்கக்கூடிய எரிபொருளை பெறுவதற்காக மக்கள் காத்திருந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே அவ்வாறு காத்திருந்த மக்கள் எரிபொருள் கிடைக்காததனால் அவருடைய வீட்டை எரித்ததாக அந்த செய்தியிலே குறிப்பிட பட்டிருக்கிறது. இது நாட்டில் ஒரு பாரதூரமான நிலைமைக்கு இந்த நாட்டை எடுத்துச் செல்வதாக அமைந்திருக்கிறது. அதே நேரத்திலே இனிவரும் நாட்களில் குறிப்பாக ஜூன் போன்ற கால பகுதிகளிலே வாரண அத்தியாவசிய பொருட்களினுடைய தட்டுப்பாடு காரணமாக பெரும் இரத்தக்கிளறி ஏற்பட வாய்ப்பிருப்பதாக சம்பிக்கிற நமக்கு தெரிவித்திருக்கக்கூடிய செய்திகளையும் இந்த நேரத்தில் நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். அதே நேரத்தில் எரிபொருள் விநியோகத்துக்கு போலீஸ் பாதுகாப்பை வழங்குமாறு கோரப்பட்டிருக்கிறது. அதே போல முன்பக செய்திகளிலே வடக்கில் நீண்ட காலத்தின் பின்னர் அனர்த்தம், கிளாலியிலே மிதிவெடியில் சிக்கி மாணவியினுடைய கால் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. காப்பத சாதாரண தர பயிற்சிக்கு இன்று தோற்ற இருந்திருக்கக்கூடியவருக்கே இந்த நிலைமை ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. எழுதுமட்டுவால் கிளாலி பகுதியிலே கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சைக்கு இன்று தோற்ற இருந்திருக்கக்கூடிய 16 வயது மாணவி ஒருவருடைய காலிலே மிதிவெடி அங்கே சிக்கியதால் அவ்வாறான ஒரு நிலைமை ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. அவர் ஒரு காணியொன்றிலே வேலை செய்திருந்திருக்கக்கூடிய தன்னுடைய பெற்றோருக்கு தேநீர் வழங்க சென்றிருக்கிறார். அந்த நேரத்திலே அங்கு இருக்கக்கூடிய விறகுகளை ஒரு புறத்திலே போடும்படி தந்தை பணித்திருக்கிறார். அதை அந்த மாணவி செய்ய முற்பட்ட பொழுது அங்கே மிதிவெடியில் சிக்கியிருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே இலங்கை மக்களுக்காக தமிழகத்திலே மொய் விருந்து நடத்தி நிவாரண நிதி சேகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்தி தரப்பட்டிருக்கிறது. இலங்கைக்கு நிவாரணம் வழங்குவதற்காக தமிழகத்தினுடைய புதுக்கோட்டை அருகே இருக்கக்கூடிய தேநீர் கடை ஒன்றிலே இவ்வாறான ஒரு விடயம் அங்கே நடாத்தப்பட்டிருக்கிறது. மொய் விருந்து என்கின்ற பெயரிலே அங்கே தேநீர் விருந்து வழங்கப்பட்டிருக்கிறது. அவ்வாறு தேநீரை அருந்திவிட்டு இலங்கை மக்களுக்காக உதவி செய்ய விரும்புபவர்கள் அங்கே இருக்கக்கூடிய அந்த அன்பளிப்பு பட்டியலே தங்களுடைய அன்பளிப்பை போட முடியும் என்கின்ற ஏற்பாடுகள் செய்யப்பட்டதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதே நேரத்தில் மூத்த எழுத்தாளர் தெனியன் மறைவென்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணம் வடமராட்சியிலே கொற்றாவத்தைச் சேர்ந்திருக்கக்கூடிய
ஈழத்து எழுத்தாளர் தெனியான் தனது 84வது வயதில் நேற்று காலமானார். கந்தையா நடேசன் என்ற இயற்பெயரை கொண்டிருக்கக்கூடிய அவர் சுமார் 40 வருடங்களுக்கு மேலாக சிறுகதைகள், நாவல்கள், அதே போல விமர்சன கட்டுரைகள் போன்றவற்றையும் எழுதியவர் என்பது இந்த நேரத்திலே குறிப்பிடத்தக்கது. அந்த இழப்பு தமிழ் இலக்கியத்துக்கு பெருமிழப்பாக பார்க்கப்படுகிறது. அவருடைய அந்த இழப்புக்கு எமது ஆழ்ந்த இரங்கல்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரத்திலே ஆளுநர் இடையூறு இல்லையாம் பணிப்பாளர் தன்னிலை விளக்கம் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. சிங்கப்பூர் செஞ்சிலுவை சங்கத்திடம் நாம் முன்வைத்திருக்கக்கூடிய அந்த கடிதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய தொகை சரியானதா என்றுதான் வடக்கு மாகாண ஆளுநர் ஜீவன் தியாகராஜா என்னிடம் கேட்டார். அவர் இடையூறு ஏற்படுத்தவில்லை என யாழ்ப்பாண போதனா மருத்துவனுடைய பதில் பணிப்பாளர் மருத்துவர் நந்தகுமார் தன்னிலை விளக்கம் அளித்துள்ளார் என்று அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே இந்த செய்தி தொடர்பிலே மருத்துவமனை பணிப்பாளர் அனுப்பி வைத்திருக்கக்கூடிய தன்னிலை விளக்கத்திலே நன்கொடையாளர்களிடமிருந்து மருந்து பொருட்களை பெற்றுக்கொள்வதற்கு வடக்கு மாகாண ஆளுநர் ஜீவன் தியாகராஜா இடையூறு ஏற்படுத்தவில்லை என்கின்ற விடயங்களையும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதே நேரத்திலே எரிவாயு வதந்தியால் மன்னாரிலே குழப்பம் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. மன்னார் நகரில் இருக்கக்கூடிய எரிவாயு முகவருக்கு எரிவாயு சிலிண்டர்கள் வந்திருப்பதாக முகநூலூடாக பரவ பட்டிருக்கக்கூடிய வதந்தியால் பெருந்தொகையான மக்கள் பல மணி நேரத்தை வீணடித்ததாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவர்கள் நீண்ட நேரம் வரிசைகளிலே காத்திருந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. திருத்தப்பட்டது நுரைச்சோலை அனல் மின் நிலையம் என்கின்ற விடயம் சொல்லப்படுகிறது. இதனால் இந்த ஓயல் பரீட்சை காலங்களிலே தொடர்ச்சியான மின் விநியோகம் வழங்க வாய்ப்பிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இவை இன்றைய உதயன் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகளாகவும் அமைந்திருக்கிறது. தொடர்ந்து வலம்புரி பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக அமைந்திருப்பது அத்தியாவசியமான பொருட்களின் தட்டுப்பாட்டால் ஜூன் மாதம் நாட்டிலே கலவரம் வெடிக்கும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் சம்பிக்கை எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். ஜூன் மாத பகுதியிலே பொருளாதார நெருக்கடியை தாங்கிக் கொள்ள முடியாது, பாரிய மக்கள் கலவரம் ஒன்று வெடிக்கப் போவதாக பாராளுமன்ற உறுப்பினர் சம்பிக்கை ரணவக்க தெரிவித்திருக்கிறார். மேலும் முன்பக்க செய்திகளிலே உட்பக்கத்தில் இருக்கக்கூடிய செய்திகளினுடைய தலைப்புகள் தரப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக 2024 வரை தேர்தல் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல 21வது திருத்தம் இன்று அமைச்சரவைக்கு சமர்ப்பிக்கப்பட இருக்கிறது. விஜயதாச ராஜபக்சே இதனை சமர்ப்பிக்க இருக்கிறார். அந்த தொடர்பான விடயங்கள் எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும் இவ்வாறு சமர்ப்பிக்கப்படக்கூடிய இந்த விடயம் 21வது திருத்தத்திலே இரட்டை பிரஜா உரிமை விடயம் ஒன்று இருக்கிறது. இது பசில் ராஜபக்சே அவர்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும். அதே நேரத்தில் நிறைவேற்று அதிகாரம் தொடர்பான ஜனாதிபதி முறைமை தொடர்பாகவும் சொல்லப்படுகிறது. இந்த விடயங்கள் தற்போது இருக்கக்கூடிய ஜனாதிபதியினுடைய ஆட்சி காலத்திலேயே கடைபிடிக்கப்படுவதா இல்லை இது அடுத்த ஆட்சி காலத்திலே கடைபிடிக்கப்படுவதா என்கின்ற விடயத்திலே பெரமுனவினுடைய குழப்ப நிலை காணப்படுகிறது. பெரமுன ஆதரவளிக்கும் பட்சத்திலே மாத்திரமே இந்த தீர்மானங்கள் நிறைவேற வாய்ப்பு இருக்கிறது. எனவே எவ்வாறு வர இருக்கின்ற நாட்களிலே இந்த திருத்தங்கள் குறிப்பாக இன்றைய தினம் எவ்வாறான தீர்மானங்கள் எடுக்கப்பட போகிறது என்கின்ற விடயங்களை நாங்கள் பொறுப்போடு பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். 40,000 டன் டீசல் வந்தடைந்திருக்கிறது. அது தொடர்பான புகைப்படத்தோடுக்கூடிய செய்தி தரப்பட்டிருக்கிறது. இந்தியாவினுடைய உதவி பொருட்கள் வந்தடைந்திருக்கிறது. அது தொடர்பாகவும் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இந்திய தமிழ்நாட்டினுடைய கடும் முயற்சியால் அந்த நிதி சேகரிக்கப்பட்ட விடயங்கள் கடந்த நாட்களிலே நாங்கள் செய்திகள் மூலமாக பார்த்திருந்தோம். அந்த உறவுகளுக்கு மனம் நிறைந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். யாழ் கிளிநொச்சியிலே சடலங்கள் மீட்கப்பட்டிருக்கிறது. இரண்டு வெவ்வேறு இடங்களிலே யாழ் மற்றும் கிளிநொச்சியிலே சடலங்கள் மீட்கப்பட்டிருக்கிறது. தூக்கில் தொங்கிய நிலையில் இளைஞரவருடைய சடலம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையிலே அவருடைய வீட்டிலே மீட்கப்பட்டிருக்கிறது. அதே போல இன்னும் ஒருவருடைய சடலம் கிளிநொச்சி பகுதியிலே மீட்கப்பட்டிருக்கிறது. அவரும் தூக்கில் தொங்கிய நிலையிலேயே மீட்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. 42 வயதுடைய செல்லத்துறை புனிதராசா என்பவரே இவ்வாறு தூக்கில் தொங்கிய நிலையில் புளியம்பொக்கனை கிராம அலுவலகர் பிரிவிலே மீட்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் இலங்கையில் இடம்பெறக்கூடிய போராட்டங்கள் ஏனைய நாடுகளுக்கும் பரவலாம் என சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்திருக்கிறது. இலங்கையில் வறிய மக்களுக்கான அரசாங்க உதவிகள் சரியான முறையில் முன்னெடுக்கப்படாவிட்டால் அங்கு இடம்பெறும் போராட்டங்கள் மற்ற நாடுகளுக்கும் பரவலாம் என சர்வதேச நாணய நிதியத்தினுடைய தலைவர் கடுமையாக எச்சரித்திருக்கிறார். செலவுகளை குறைப்பதற்காக அலரி மாளிகையிலே குடியேறப் போவதில்லை என பிரதமர் ரணில் தீர்மானித்திருக்கிறார். இதே நேரத்தில் எரிபொருள் கிடைக்காததால் எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளருடைய வீட்டுக்கு தீ வைக்கப்பட்டிருக்கிறது. அன்றாதபுரம் பகுதியிலே இந்த சம்பவம் பதிவாகியிருக்கிறது. ஜாலிலே விபத்து, இருவர் கவலைக்கிடம் என்கின்ற செய்திகள் புகைப்படத்தோடு கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. அண்மைய நாட்களிலே குறிப்பிட்ட ஒரு விபத்திலே 3 இளைஞர்கள் பலியாக இருக்கக்கூடிய செய்திகளையும் நாங்கள் பார்த்திருந்தோம். கோப்பாய் பகுதியிலே அந்த விபத்து இடம்பெற்றிருந்தது. பாதுகாப்பு அமைச்சு பதவியில் இருந்து விலக ஜனாதிபதி கோட்டா முடிவு என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அரசியல் நெருக்கடியை அடுத்து பாதுகாப்பு அமைச்சு பதவியில் இருந்து விலக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே இணக்கம் வெளியிட்டிருக்கிறார்.
மேலும் உட்பக்க செய்திகளிலே பொருளாதார நெருக்கடி குறித்து சர்வதேச நாடுகளுடன் பேச்சு. பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இந்த விடயங்களை தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக நாட்டினுடைய பொருளாதார நெருக்கடி நிலவரம் குறித்து சர்வதேச நாடுகளுடன் பேச்சுக்களை ஆரம்பித்திருப்பதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்திருக்கிறார். மேலும் முன்பக்க செய்திகளை பார்க்கலாம். தினகுரல் பத்திரிகை, தினகுரல் பத்திரிகையினுடைய தலைப்பு செய்தியாக அமைந்திருப்பது 21 கொண்டுவர முட்டுக்கட்டை வருமா, இந்த ஜனாதிபதியிலிருந்து தொடங்குவதா என்கின்றது கேள்விக்குறியோடு இருக்கிறது. அதே நேரத்தில் இரட்டை குடியுரிமையை நீக்குவதா என்பதிலே குழப்பம் நிலவுவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதியின் அதிகாரங்களை மட்டுப்படுத்தல் மற்றும் ஆணைக்குழுக்களின் அதிகாரங்களை அதிகரித்தல் உள்ளிட்ட விடயங்களை அடக்கியிருக்கக்கூடிய 21வது அரசியலமைப்பு திருத்தத்தை எப்போதிலிருந்து செயற்படுத்துவது என்றும் அதில் ஒரு முக்கிய விடயம் குறித்து இறுதி தீர்மானம் எடுக்க முடியாத நிலைமைக்கு அரசாங்கம் தள்ளப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. 21வது திருத்த விரைவானது நீதி மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவால் திங்கட்கிழமை அமைச்சரவையிலே சமர்ப்பிக்கப்பட இருக்கிறது இன்றைய தினம். இது காரணமாக இன்றைய தினம் வாத பிரதிவாதங்கள் இடம்பெற வாய்ப்பிருக்கிறது. இதிலே இவ்வாறான முடிவுகள் எடுப்பது தொடர்பாக சொல்லப்படுகிறது. இருப்பினும் பெரமுனவுக்கு 3/2 பெரும்பான்மையை மக்கள் வழங்கியிருந்தார்கள். அதன் காரணமாக சில முடிவுகள் எடுக்கப்பட முடியாத சூழலுக்கு நாடாளுமன்றம் தள்ளப்பட்டிருக்கிறது. அமைச்சர்களாக இருக்கக்கூடிய சுதந்திர கட்சியில் இருந்து மேலும் 5 எம்பிக்கள் அமைச்சர்களாக இருக்கக்கூடியதான செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. சுதந்திர கட்சியினுடைய மேலும் 5 பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசாங்கத்துடன் இணையுள்ளதாக தகவல்கள் இப்பொழுது வெளியாகி இருக்கிறது. 24 மணி நேர சுகாதார சேவைக்கு ஆபத்து என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. நாட்டிலே நிலவும் நெருக்கடியான சூழலிலே 24 மணி நேர சுகாதார சேவையை முன்னெடுப்பதிலே சிரமம் ஏற்பட்டுள்ளதாக சுகாதார தொழிலாளர்கள் தெரிவிக்கிறார்கள். இதனிடத்திலே பாதுகாப்பு அமைச்சர் கைவிடுகிறார் ஜனாதிபதி என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. தமிழகத்தின் உதவியுடன் கொழும்பு துறைமுகம் வந்திருக்கக்கூடிய கப்பல் தொடர்பான செய்தி, அதிலே 9000 மெட்ரிக் டன் அரிசி, 50 மெட்ரிக் டன் பால்மா, அதே நேரத்தில் மருந்து பொருட்களும் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான செய்தி தரப்பட்டிருக்கிறது. புகைப்படம் இணைக்கப்பட்டிருக்கிறது. இந்திய மக்களிடமிருந்து இலங்கை மக்களுக்காக அனுப்பி வைக்கப்பட்ட 2 பில்லியன் இலங்கை ரூபாவுக்கும் அதிகமான பெறுமதியிலான அரிசி, பால்மா மற்றும் மருந்து பொருட்கள் இந்திய உயர்ஸ்தானிகரால் வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் ஜிஎல் பீரிசுடன் நேற்று கொழும்பிலே கையளிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான செய்தி தரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஆரம்பத்திலே இது தமிழக தமிழ் மக்களிடம் இருந்து பெறக்கூடிய உதவி இலங்கை தமிழ் மக்களுக்கு வழங்கப்படுவதாக இருந்தது. பின்னர் தமிழ் தலைமைகளுடைய தலையீடுகளுக்கு பின்னர் ஒட்டுமொத்த இலங்கை மக்களுக்கும் இதனை வழங்குமாறு கோரப்பட்டிருந்தது. அது இப்பொழுது வெளிவார அமைச்சரிடம் கையளிக்கப்பட்டிருக்கிறது. ஜூன் நடுப்பகுதியிலே பாரிய கலவரம் வெடிக்கும் என்று சம்பிக்க ரணவக்க எம்பி எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அந்த செய்தி தொடர்பாக நாங்கள் விளம்பரி பத்திரிகையின் தலைப்பு செய்தியிலே பார்த்திருக்கின்றோம். கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சை இன்று ஆரம்பம் என்கின்ற செய்தி தினகுரல் பத்திரிகையிலும் தரப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே கிளாலியிலே மர்ம பொருள் வெடித்து மாணவி படுகாயம் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. அவர் இன்று பரீட்சைக்கு தோற்ற இருந்தவர் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே 5 அமைச்சு பதவிகளுக்காக 40 எம்பிக்கள் கடும் போட்டி என்கின்ற செய்திகளும் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கத்திலே எஞ்சி இருக்கக்கூடிய அமைச்சு பதவிகளை பெற்றுக்கொள்வதற்காக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவனுடைய உறுப்பினர்கள் மற்றும் எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய சில எம்பிக்கள் அவர்களுக்கிடையே கடும் போட்டி நிலவுவதாக சொல்லப்பட்ட அந்த செய்தி தொடர்கிறது. பரீட்சை காலத்திலே வீதி மறியல் ஆர்ப்பாட்டத்தை தவிருங்கள் என பொது பயன்பாட்டு ஆணைக்குழு கல்வி அமைச்சர் மற்றும் கல்வி அமைச்சரும் கோரிக்கை விடுத்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஈழத்தின் முற்போக்கு எழுத்தாளர் தெனியான் நேற்று காலமானார் என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. பிரிட்டனுக்கு சொந்தமான சாகோஸ் தீவிலே இலங்கை தமிழ் அகதிகள் 42 பேர் உண்ணாவிரதம் இருக்கக்கூடியதான செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்திலே எரிபொருள் நிரப்பு நிலையத்தின் உரிமையாளருடைய வீட்டுக்கு தீ வைக்கப்பட்டிருக்கிறது, நிலைமை மோசம் அடைகிறது என்று உபதலைப்பிடப்பட்டிருக்கிறது. துரத்தி வந்தவர் ஜனாதிபதி, துரத்தப்பட்டவர் பிரதமர், இதுதான் இன்றைய நிலை என்று அனுரகுமர திசநாயக சாடியிருக்கிறார். அது தொடர்பான செய்திகள் உட்பக்கத்தில் இடம்பெறும். இவை இன்றைய முன்பக்க செய்திகளாக தினகுரல் பத்திரிகையிலே அமைந்திருக்கிறது. உட்பக்க செய்திகளிலே குறைந்த வருமானம் கொண்ட கொழும்பு தொடர்மாடி மக்களுக்கு சமைத்த உணவு வழங்குங்கள் என பிரதமரிடம் மனோகணேசன் எம்பி கோரிக்கை விடுத்திருக்கக்கூடிய செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக துரத்த வந்தவர் ஜனாதிபதி, துரத்தப்பட்டவர் பிரதமர், இதுதான் இன்றைய நிலை என அனுரகுமர திசநாயக தெரிவித்திருக்கக்கூடிய கருத்தை விரிவாக பார்க்கலாம். துரத்த வந்தவர் ஜனாதிபதியாகவும் துரத்தப்பட்டவர் பிரதமராக இருக்கும் நிலைமை உருவாகியுள்ளதாக தேசிய மக்கள் சக்தி தெரிவித்திருக்கிறது. அதன் தலைவர் அனுரகுமர திசநாயக நுவரெல்லியாவிலே நேற்று இந்த கருத்தை வெளியிட்டிருக்கிறார். ரணிலும் கோட்டாவும் ஒரே அணியாக இருப்பது வழியிலே நன்றாக தென்படுகிறது.
ஒருவரை ஒருவர் காப்பாற்றும் செயற்பாடு இதற்கு சான்று. மஹிந்த ராஜபக்ஷ அன்று மக்களின் பணத்தை களவாடியதாலேயே 2015 அவரை தோற்கடித்தது மைத்ரி மற்றும் ரணில் அணி. அவர்கள் வாக்களித்திருந்தனர், குறிப்பாக மக்கள் அவர்களுக்கு வாக்களித்தது இவர்களை துரத்துவதற்காக. ஆனால் மேலும் நெருக்கடி நிலைமை உருவாக்கப்பட்டு ஆட்சி கைப்பற்றப்பட்டதாக சொல்லப்படுகிறது. எனவே இப்போதைய நிலையில் இருக்கும் அரசியலிலே பல்வேறு விடயங்கள் புலப்படுகிறது. துரத்த வந்தவர், அதாவது 2019 ஜனாதிபதியாக துரத்த என்கின்ற விடயங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. இது இன்றைய தினக்குரல் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகளாகவும் அமைந்திருக்கிறது. தொடர்ந்து ஈழநாடு பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக அமைந்திருப்பது 24 மணி நேர சுகாதார சேவைகள் ஸ்தம்பிக்கும் நிலை என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. நாட்டிலே நிலவக்கூடிய நெருக்கடி சூழ்நிலையால் 24 மணி நேர சுகாதார சேவையை முன்னெடுப்பதிலே சிரமங்கள் ஏற்பட்டுள்ளன. நிலவும் பிரச்சினைக்கு தீர்வு எட்டப்படாது விடின் சுகாதார சேவை தன்னிச்சையாக இடைநிறுத்தப்பட வாய்ப்பிருப்பதாகவும் சுகாதார தொழிற்சங்கங்கள் எச்சரிக்கை விடுத்து. மேலும் முன்பக்க செய்திகளிலே தமிழ்நாட்டின் உதவி பொருட்களுடன் கப்பல் நேற்று நாட்டை வந்தடைந்தது என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணத்து பெண் ஆர்சியிலே, அதாவது ஆஸ்திரேலியாவிலே எம்பி ஆகி இருக்கிறார், அது தொடர்பான செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. அதே போல இலங்கைக்கு உதவுவதாக சர்வதேச வங்கிகள், இலங்கைக்கு உதவுவதற்கு சர்வதேச வங்கிகள் இணைந்திருக்கின்றன. அதே நேரத்திலே கூட்டிணைந்து செயற்பட அவை தீர்மானித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. வேர்ல்ட் பேங்க் அவ்வாறு இணைந்திருக்கிறது. அதே நேரத்திலே ஏசியன் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க், அதே நேரத்திலே ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் இவை ஒன்றிணைந்து செயல்பட தீர்மானம் எடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே நேரத்திலே ஏற்கனவே நாங்கள் பார்த்த செய்தி, எழுத்தாளர் தெனியான் காலமானார் என்கின்ற செய்தியும், இலங்கையின் இன்றைய நிலைமை ஏனைய நாடுகளுக்கும் நேரலாம் என சர்வதேச நாணய நிதியம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அதேபோல மர்மப்பொருள் வடித்ததிலே கிளாலியிலே சிறுமி படுகாயம் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. 2024 வரை தேர்தல்கள் எதுவும் இல்லை என ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய செய்தி தரப்பட்டிருக்கிறது. சாகோஸ் தீவிலே இலங்கை அகதிகள் உண்ணாவிரதம் என்கின்ற செய்திகளும் நாங்கள் பார்த்த செய்திகள். நெருக்கடிக்கு மத்தியிலே ஓயில் பரீட்சை இன்று ஆரம்பம் என்கின்ற செய்தியும், பாதுகாப்பு அமைச்சு பதவியை துறக்க தயாராகிறார் ஜனாதிபதி என்கின்ற செய்திகளும் இன்றைய ஈழநாடு பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கிறது. இவை தொடர்பான செய்திகளை நாங்கள் ஏற்கனவே விரிவாகவும் பார்த்திருக்கின்றோம். முன்பக்க செய்திகளிலே, தமிழ் எம்பிக்களின் வீடுகளை முற்றுகையிட்டு போராடுவோம் என வடமராட்சி மீனவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கக்கூடிய செய்திகளும் இன்றைய பத்திரிகையிலே இடம் பிடித்திருக்கிறது. நாளாந்தம் உதயன் விளம்பரத் தினக்குரல் மற்றும் ஈழநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்து வருகின்றோம். இன்றும் முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம். விடைபெறும் நான் ஹோஸ்டோ என்னுடைய கலையகத்திலே சிவம் அவர்களும் இணைந்திருக்கிறார். மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி.